Hello guys, this is from Oja's channel. இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பத்தி பார்க்க போறோம்னா டத்தோ ஆண்டனி கேவின் மொராயஸ். இவரை எவ்வளவு பேருக்கு தெரியும்? இவரை வந்து 5 வருஷத்துக்கு முன்னுக்கு கொலை பண்ணிட்டாங்க. அவரோட பாடியை எப்படி தம்மங்க கண்டுபிடிச்சாங்க? ஒரு ட்ரம்முக்குள்ள சிமெண்ட் இருக்கு, கான்கிரீட் இருக்கு. சோ அவரோட பாடி அதுக்குள்ள தான் இருந்திருக்கு. சோ இந்த கேஸ்ல வந்து யார் சம்பந்தப்பட்டா and அவங்களுக்கு இப்போதான் இடையில தூக்கு தண்டனை கிடைச்சு. இந்த கேஸ் 2005ல நடந்துச்சு அண்ட் 2020ல இப்போதான் ஜூலை 10ஆம் தேதி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டத்தோ ஆண்டனி கேவின் மொராயஸ். ஸோ அவர் பேர் வந்துட்டு மொராயஸா இல்லை மொரிசான்னு தெரியல. அப்படி நான் ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு தப்பாக பண்ணனா மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதில் வந்துட்டு யார் அந்த 6 பேர் அண்ட் அதுக்கப்புறம் அவரோட காடி எங்கே கண்டுபிடிச்சாங்க, இந்த கேஸ் வந்துட்டு எப்போ எக்ஸாக்ட்லி எந்த டேட்டில் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஓஜாஸ் சேனல், ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை தட்டி நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். டத்தோ ஆண்டனி கேவின் மொராயஸ் வந்துட்டு ஒரு டெபுட்டி பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர். ஸோ இவர் 22ஆம் தேதி மார்ச் 1960ல் பிறந்தார். 5 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாயர் கூட சொல்லலாம். இவரோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினாரா டூத்தா கொண்டமினியம். ஸோ இவர் வந்துட்டு ஒரு கொண்டமினியம் தான் இருந்தார். அவரோட வீடு வந்துட்டு செங்காமூட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புத்ராஜயாவில் இருக்குது. 4ஆம் தேதி செப்டம்பர் 2005. ஸோ இவர் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரி கிளம்பி போயிருக்காரு. அண்ட் அங்கே தாங்க இந்த ஒரு மர்மமான விஷயம் நடந்திருக்கு. இவர் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் இவரை 5 பேர் சேர்ந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு எப்போ போலீஸ் கிடச்சிச்சுன்னா ஏறக்குறைய 9ஆம் தேதி தான் வந்துட்டு போலீஸ்க்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜே கிடச்சிச்சு. ஸோ 4ஆம் தேதி இவரை வந்துட்டு கடத்துகிறாங்க. 5ஆம் தேதி வந்துட்டு அவங்க பிரதர் நினைக்கிறாங்க என்னது இன்னும் பிரதர் வந்துட்டு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம டத்தோ ஆண்டனி கேவின் இருக்கார்ல அவர் வந்துட்டு வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்க பிரதர் போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அண்ட் அதே நாளில் பார்த்தீங்கன்னா அவரோட காடி ஆயில் பிளான்டேஷனில் பேரால அவரோட காடி வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்துட்டு அந்த டைம் என்ன காடி பாய்ச்சாங்கன்னா புரோத்தோன் படானா பாய்ச்சிருக்காரு. ஸோ அந்த காடி வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காடியோட நிலைமை எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு, காடி வந்துட்டு எரிஞ்சு போயிருந்துச்சு. ஒரு சில நியூஸில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட காடி வந்துட்டு அந்த 5ஆம் தேதியே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா அவரோட காடி வந்துட்டு 2 நாள் சேர்ந்து தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம போலீஸ் வந்துட்டு இந்த கேஸில் முழுசாக இறங்குறாங்க அண்ட் தீவிரமாக இந்த கேஸை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு இந்த கேஸில் இறங்கி எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கப்ப தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சி. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருக்குன்னா நம்மளோட டத்தோ ஆண்டனி கேவின் இருக்கார்ல அவர் காடியை வந்துட்டு நிப்பாட்டி அண்ட் அவரை இந்த 5 பேர் அவங்கள கடத்த நினச்ச அந்த 5 பேர் வந்துட்டு அவரை வந்துட்டு இழுத்து அவங்க காடியில் கொண்டு போகிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு நம்ம போலீஸ்க்கு கிடச்சிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கத்து போயிட்டு இருந்தாலும் அவங்களோட பிரதர்லாம் வந்துட்டு அவங்க டத்தோ ஆண்டனி கேவினை வந்துட்டு தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அவங்க பிரதர் வந்துட்டு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அந்த கடவுளை வேண்டி தேடிட்டு இருக்காங்க. 16 செப்டம்பர் 2005. ஸோ இந்த அன்னைக்கு தான் வந்து நம்ம டத்தோ ஆண்டனி கேவினோட பாடி வந்துட்டு கிடச்சிச்சு. எங்கே கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஜே 1 சுபாங்ஜயா. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு கிடச்சிச்சு. அதுவும் அவரோட பாடி வந்துட்டு என்ன நிலைமையில் இருந்துச்சு தெரியுமாங்க, ஒரு கான்கிரீட், அதாவது ஒரு ட்ரம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி. ஸோ அந்த கான்கிரீட்குள்ளே வந்துட்டு அவர் பாடி இருந்திருக்கு. ஸோ இந்த பாடியை மொதல் அவங்களோட பிரதர் தான் போய் வாங்கினாங்க, அதாவது டத்தோ ரிச்சர்ட். ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த பாடியை மொதல் போய் வாங்கினார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க நம்ம டத்தோ ரிச்சர்ட் வந்துட்டு அங்கே அரைவ் பண்ணிட்டோன்னு அங்கே போய் சேர்ந்துட்டோன்னு அந்த பாடியை கூட அவரால் பார்க்க முடியல. அவர் ஒரு சில வந்துட்டு நியூஸில் வந்துட்டு சொல்லியிருந்தார் என்னோட பிரதரோட பாடி வந்துட்டு என்னால் பார்க்கவே முடியல, அப்படி ஒரு கல் மாதிரி இருக்குது, எனக்கு இந்த கேஸில் வந்துட்டு எப்படியாச்சும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். கண்டிப்பாங்க அந்த மாதிரி நிலைமையில், அதுவும் ஒரு ஃபேமிலி மெம்பரோட பாடி அந்த மாதிரி நிலைமையில் அவங்க பார்க்குறப்ப உண்மையாகவே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். செப்டம்பர் 28ஆம் தேதி 2005. ஸோ இந்த கொலை பண்ண 6 பேர்த்தையும் இந்த போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கோர்ட்டுக்கு ஏற்றுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்களை காட்டுக்கு ஏற்றிட்டோன்னே ஒரு 5 வருஷம் இந்த கேஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா போலீஸ் வந்துட்டு நிறைய ப்ரூஃப் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஏறக்குறைய 5 வருஷமாக ஆச்சுங்க. அண்ட் இப்போ தான், அதாவது 3 நாளைக்கு முன்னுக்கு தான் அந்த 6 பேத்துக்கும் தூக்கு தண்டனை கிடச்சிச்சு. ஜூலை 10ஆம் தேதி கார்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த 6 பேத்துக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கிது. ஏன்னா டத்தோ ஆந்தனி கேவின் மொராயஸ், ஸோ இவரோட கேஸில் இந்த 6 பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொலை பண்ண இந்த 6 பேர் யார் பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ஒருத்தர் ஆர்மி டாக்டர், இன்னொருத்தர் வந்துட்டு மணி லெண்டிங் பண்ணுறவர், அதாவது இந்த வட்டிக்கு காசு கொடுப்பாங்களே ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுறவர் ஒருத்தர் இருந்தார். அண்ட் மற்ற 4 பேர் வந்துட்டு வேலைக்கு போகாதவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 பேர் பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆர் குணசேகரன், அவருக்கு 57 வயசு. ரெண்டாவது எஸ் ரவிச்சந்திரன், அவருக்கு 49 வயசு, அவர் தான் அந்த மணி லேண்டிங் பண்ணுறவர். மற்ற 4 பேர் யார் பார்த்தீங்கன்னா, ஆர் தினேஸ்வரன் 28 வயசு, ஏ கே தினேஷ்குமார் 27 வயசு, எம் விஸ்வநாத் 30 வயசு, கடைசியாக எஸ் நிமலன், இவருக்கு 27 வயசு. ஸோ இவங்க 6 பேர் தான் இந்த கொலையில் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த 6 பேர் தான் இந்த கொலையில் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அண்ட் நம்மளோட டத்தோ ஆந்தனி கேவின் மொராயஸை வந்துட்டு கொலை பண்ணது இவங்க தான். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம டத்தோ ரிச்சர்ட் இருக்கல, அதாவது டத்தோ ஆந்தனியோட பிரதர், ஆந்தனி கெவினோட பிரதர், அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த கேஸ்க்கு எப்படியாச்சும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி நான் 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியான தூக்கம் கூட இல்லை. அவரோட பிரதரோட அந்த பாடி கிடச்சிச்சில, ஏன்னா அவர் தான் முத முத போய் வாங்கினார், அதாவது டத்தோ ரிச்சர்ட் இருக்கல, அவர் தான் முத முத போய் வாங்கினார். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் அது என்னோடய மைண்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்துட்டு வீணா போல, ஏன்னா அவருக்கு இப்போ தான் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த கேஸோட வேறு வேறு இன்ஃபர்மேஷன், இதோட சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு இப்போ என்ன ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு இந்த கேஸ் பற்றி தட்டுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ரீசனாக மற்ற நியூஸ் சேனல் கவர் பண்ணதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ரொம்பவே ஒரு கொடூரமான கேஸ் தாங்க இது. ஏன்னா ஒருத்தரை கடத்திட்டு அதுவும் அவரை வந்துட்டு எப்படி கொலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, உண்மையாகவே ரொம்ப கொடூரமான கேஸ் தான். அண்ட் அவரோட ஆத்மா வந்துட்டு இப்போயாச்சும் சாந்தி அடையணும்னு சொல்லி அந்த கடவுளை நம்ம வேண்டிக்கலாம். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுன்னா அதை கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தெரியாத விஷயத்தை உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த கேஸ் பற்றி, டத்தோ ஆந்தனி கேவின் மொராயஸ், ஸோ இவரோட கேஸ் பற்றி அவ்வளோதான். ஹோப் அவரோட ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையணுன்னே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது நாங்கள் வீடியோ எப்போ போடுவோம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓஜாஸ் சேனல் தட்டினீங்கனாலே இன்ஸ்டாகிராமில் வரும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க் இருக்குது. ஸோ அதை தட்டி நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். பாய் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல்.